ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னிங் சென்சிட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்கறது இந்திய அஞ்சல் துறையில் ஒரு 4442 காலிப்பணங்களை அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து இந்த வேலைவாய்ப்பை தொடர்ந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். எல்லோரும் அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க, அப்ளை பண்ண முடியாமலும் இருப்பீங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு விட்டதும் போகுதும் எக்கச்சக்கமான நண்பர்களுக்கு வந்து இப்போ அப்ளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ஸோ ரொம்ப நாட்கள் கழிச்சு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வரதுனால ஸோ இன்றைக்கி எல்லார் கவனமும் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மேலே இதை மட்டும்தான் இருக்குது, இந்த வேலைவாய்ப்பு மேலே தான் மட்டும் இருக்குது. ஸோ எல்லோரும் தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. பல்வேறு இன்னல்களை சந்தித்தும் ஸோ இதுக்கு அப்ளை பண்ண முடியாமல் சர்வர் பிரச்சனை இந்த மாதிரியான எக்கச்சக்கமான ப்ராப்ளத்தை தாண்டியும் ஸோ நண்பர்கள் எல்லாம் அப்ளை பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து இப்போ டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி கடைசி தேதி 15/4/2019 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 3 நாளைக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ள அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிட்டு ரிஜிஸ்டர் ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணாலே ஸோ சர்வீஸ் பிஸி, ஓகே, சர்வர் இஸ் த பிஸி ரிஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்டெண்ட் அப் டு 18/4/2019. ஸோ 18ஆம் தேதி வரைக்கும் நமக்கு லாஸ்ட் தேதி இருக்குது. ஸோ நம்ம விண்ணப்பிக்கலாம் பொறுமையாக. அது மட்டும் இல்லை, இந்த தேதி வந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து இன்னமும் வந்து அந்த சர்வர் ப்ராப்ளம் அப்படிங்கிறது குறையவே இல்லை, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு ஆள் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு நாள் முழுக்க அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரியான சர்வர் ப்ராப்ளம் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட்டு கட்டத்தில் பல நண்பர்கள் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்லேயே அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பல்வேறு சர்டிஃபிகேட் ப்ராப்ளம் இந்த மாதிரியான ப்ரிஃபரன்ஸ் ப்ராப்ளங்கள் இந்த மாதிரியான எக்கச்சக்கன ப்ராப்ளத்தை கடந்து ஸோ அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற கொஞ்சம் கடினமான விஷயந்தான். அதுக்கு ஏற்றாரு போல் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயும் சர்வர் வந்து ரொம்ப வந்து மக்கர் பண்ணிகிட்டே இருந்துச்சு. ஸோ அதை தொடர்ந்து இப்போ வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இப்போக்கி பண்ண முடியாது. நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து அந்த டேப் அந்த அடுத்த பேஜ் வந்து ஓப்பனே ஆகாது. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்குது இப்போ வந்து. ஸோ அடுத்த ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அப்ளை பண்ணுறது வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு லிங்காக இருந்துச்சு, இப்போ வந்து 2 லிங்காக வந்து ஆக்கியிருக்காங்க. அதாவது வந்து ஃபீஸ் கிடையாத அந்த ஃபீமேல் எஸ்சி எஸ்டி பிஹெச் கேண்டிடேட்டுக்கு தனியாக வந்து ஒரு அப்ளை லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் அதர் கேண்டிடேட்டு ஃபீஸ் உள்ளவங்க ஸோ அதுக்கு தனியாக அப்ளை பண்ணுறதுக்கான தனி லிங்க் வந்து இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சர்வர் ப்ராப்ளம் நம்ம கையில் எதுவுமே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த இரவு நேரங்களில் இந்த மாதிரி அதிகாலை நேரங்களில் வந்து முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்து தான் பார்க்கணும் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அதே போல் இப்போதைக்கு ரிஜிஸ்டர் பண்ணவும் முடியாது, அவங்க அந்த ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இப்போ வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால் அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருங்க ஆஃபீஷியல் வெப்சைட்டை. ஸோ ரிஜிஸ்டர் வந்து பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் ஒரு தடவை வந்து செக் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா டக்குன்னு சர்வர் ப்ராப்ளம் வந்து சரி பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், அப்போ நீங்கள் டக்குன்னு அப்ளை பண்ணிடலாம். ஸோ அதையும் வந்து தாமதமாக்குனீங்க அப்படின்னா மீண்டும் வந்து சர்வர் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால அடிக்கடி செக் பண்ணிட்டே இருங்க, என்னெல்லாம் அப்ளை பண்ணிடுங்க, ஓகே. ஸோ டேட் வந்து இன்னும் 3 நாட்களுக்கு இருக்குது, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ இதையும் உங்களோட ஷேர் பண்ணிங்க அப்படின்னு நினச்சி அதனால் அந்த ஒரு சின்ன வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். பிடிச்சவங்க நம்மளோட லைக் பண்ணி ஷேர் பண்ண மாதிரி அதையும் இன்ஃபர்மேஷன் வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ வேறு எதனா அந்த வேலைக்கு பார்த்து டவுட்ஸ் செஞ்ச மாதிரி இந்த வீடியோவில் கமெண்ட் லீவ் பண்ண மாதிரி மீண்டும் இன்னொரு பதிவு மூலமாக சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.